டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. திருப்பூர் மாநகராட்சியில் சொத்து வரி உயர்த்தப்பட்டதை கண்டித்தும், மாமன்ற கூட்டத்தில் கேள்வி எழுப்பிய அதிமுக உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும், வணிக நிறுவனங்களின் கட்டிட வாடகைக்கு 18% GST வரி விதிப்பதை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. திருப்பூர் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் அன்பகம் திருப்பதி தலைமையில் நடைபெறும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பொள்ளாச்சி ஜெயராமன் துவக்கி வைத்தார். மாநகராட்சி எதிர்க்கட்சி கொறடா கண்ணப்பன் வரவேற்புரை ஆற்றினார். திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன், MSM ஆனந்தன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மகேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவகாமி, கரைப்புதூர் நடராஜன், NS நடராஜன், மாமன்ற உறுப்பினர்கள், அதிமுக நிர்வாகிகள் உட்பட 2000 மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். SDPI, மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அதிமுக கூட்டணி கட்சிகளும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பங்கேற்றுள்ளனர். ஸ்டாலின் அரசின் மக்கள் விரோத போக்கை அம்பலப்படுத்துவதை தடுக்க காவல்துறை அராஜகத்தில் ஈடுபடுவதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூரில் சொத்து வரி உயர்வு, தொழில் வரி உயர்வு, பல்வேறு கட்டண உயர்வுகளை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட நிலையில், ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை போராட்ட களத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஒலிபெருக்கிகளை அகற்றக்கோரி அராஜகத்தில் ஈடுபட்டனர். பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டுவிடாது என்பதைப் போல, இத்தகைய அராஜகங்களை கட்டவிழ்த்து விடுவதால் உண்மைகளை மறைக்க முடியாது என்பதை ஸ்டாலின் அரசு உணர வேண்டும் என அதிமுகவினர் விமர்சனம் செய்கின்றனர்.